Shalom, darling. Pankaluga Mana is there. நாம் சிருஷ்டியர் அதி உயர்ந்த தேவனை அறிந்து அவரோடு வாழ வேண்டும் என்று அவருக்கு பிரியம். He delights. அதி உயர்ந்த உண்மையான ஒரே தேவனை உலகம் அறியாது. அவர் மகனை அறியாது. ஆனால் யூதர்கள் எல்லாருக்கும் அல்ல, கிறிஸ்தவர்கள் என பட்டப்பெயர் கொண்ட ஜனங்கள் பெரும்பாலானோர் இந்த சிருஷ்டிப்பின் தேவனை ஒரே தேவன் தேவன் அவர் பெயர் யெகோவா அவரை அறியாது வாழ்கிறார்கள். இயேசுவை அறியவில்லை, அவரை பற்றி அறிந்திருக்கிறார்கள். உன் அறிவு எப்படி? உலகம் உண்மையான ஒரே தேவனை அறியாது. தேசங்கள், அதிகாரிகள், ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், பாலிமர்டல் அங்கத்தவர்களாக members, MPs, உலகம் காண்கள் காண்கள் வழி எல்லாவற்றையும் நட்சத்திரமோ சூரியனோ மரங்களோ மிருகங்களோ பறவைகளோ எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சித்தத்தின்படி உண்டாக்கினார். இதை பார்க்கும் போது கூட பாவத்தினால் மனுஷன் இருள் அடைந்து இருதயம் கடினப்பட்டு குருடாகிறபடியாகும். இதுக்கு பின்னாலே ஒரு சிருஷ்டிப்பின் தேவன் இருக்கண்டு அறிய முடியாது. ஆனாம் இடத்துல இருந்து ஆளுகையை பெற்றுக்கொண்ட பிசாசு குருடாக்கி இருக்கான்.
அறிய முடியாது. அதனால் மெய்யானவர் ஒரே தேவனை அவர்கள் வணங்கி சேவிக்காமல் சூரியன் சந்திரன் மிருகங்கள் பறவைகள் மனுஷர்கள் எல்லாவற்றையும் தங்களது விருப்பப்படி வணங்கி இன்று வரை சேவிக்கிறார்கள். தேவன் அவர்களை கேடான யோசனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். சிருஷ்டியர் ஒரே தேவனை தொழுது கொண்டு அவரை சேவிக்காமல் சிருஷ்டிகளை உண்டாக்கப்பட்டவைகளை இன்று வரை படித்த மேதைகள் விஞ்ஞானிகள் அதிகாரிகள் தேசங்களை ஆளுகிறவர்கள் அவரால் உண்டாக்கப்பட்ட இந்த சிருஷ்டிகளை கிரீச்சர்ஸ் வணங்கி சேவிக்கிறார்கள். மாடு ஆடு யானை குரங்கு பல உண்டாக்கப்பட்டவைகளை வணங்குகிறார்கள். பாம்பு எஸ் அப்படியாய் இருக்கிறது. மனுஷனின் குரல் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் பெரும்பாலான ஜனங்கள் மனம் மாறுதல் இல்லாமல் ரிப்பென்டன்ஸ் பாவ வாழ்க்கையில் இருந்து சும்மா கும்பல் கும்பலாக கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு அதுக்கு பேர் சபை சர்ச் அர்த்தமில்லை. வந்து பூந்து ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டு போகிறார்கள். நீ அதில் ஒரு ஆளா? மெய்யான ஒரே தேவனை அறிவாய, அவரை திறமையாக வெளிப்படுத்த அவருடைய சுவாபம் கரெக்டா அனுபவப்பட்டார். அவருக்கு டேடியை தெரியும். யோகானன் 1:18 தேவனை காண முடியாது. அவர் ஆவியாயிருக்கிறார், ஆனால் அவர் ஒரு ஆள். இஸ் எ பர்சன். உணர்ச்சிகள் சித்தம் யோசனைகள் உள்ள ஒரு ஆள். ஆள் நீ காக்கிறாய். இந்த வார்த்தைகளை அதி உயர்ந்த தேவனும் மகன் யேசுவும் உன் இருதயம் எப்படி உணர்ச்சிகள் எப்படி யோசனைகள் எங்கே எப்படிப்பட்ட
காரியங்களை தீர்மானம் எடுக்கிறார்கள். They know it. Aren't you glad? சந்தோஷம் இல்லையா? அவருக்கு தெரியாதது ஒன்றும் இயலாது. இன்றுவரை புரிஞ்சாதி அருமை விடுவோம். எத்தனையோ தேசங்கள் பிரதம மந்திரிகள் இஸ்ரேலுக்கு ஆலோசனை புத்திமதி கொடுக்க நெருங்குகிறார்கள். நான் ஆச்சரியப்பட்டேன். உலகத்திலே உள்ள ஜனங்கள் எல்லாவற்றிலும் அவர்களே தெரிவு செய்தார். இஸ்ரேல் அன்பு கொடுத்து அவர்கள் விசேஷமான ஒரு ஜனக்கூட்டம், பெரிய ஒரு ஜாதி என்று அப்படி செய்யவில்லை. அவர்கள் முன் பிதாக்கள் மேல் அன்பு வைத்து இவர்களை தெரிவு செய்தார். யூதர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக ஏற்படுத்தினார். மெய்யான ஒரே தேவனை அறிந்திருக்கப்பவர்கள் அவர்கள் அந்த அறிவை உலக வெளிப்படுத்த அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். Say, what is true of the Messiah is true of Israel. கண்கள் திறந்த மனுஷருக்கு குருடர்கள் வழிகாட்ட முடியுமா? மாறி நடக்குது. வானமேகங்கள் பூமியை நடுக்கு. மூன்று மாதங்கள் முடிந்து இஸ்ரேலில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு. நாங்கள் அவர்களுக்காக பரிந்து பேச அதி உயர்ந்த தேவனாலே கட்டளை பெற்றுகிறோம். தேவனும் வார்த்தையும் ஒன்று, வார்த்தை தேவனும் ஒன்று. நானும் என் டாடி பிதாவும் ஒன்றாகி இருக்கிறோம். யெகோவா ஒரே மெய்யான தேவன்.
யேசுவா அவருடைய லோகாஸ் வார்த்தை. தேவன் எப்பயாவது யோசனைகள் சித்தம் வார்த்தை இல்லாமல் இருந்திருப்பாரா? நோ. உலகம் உண்டான முதல் எனக்கு உம்மிடத்திலே இருந்த மகிமையால் மகிமைப்படுத்தும். இத்தனை வாக்குவாதம் குழப்பம் ஒன்றாம் நூற்றாண்டிலே நடந்து முடிந்தது. அதிலே வெளிவந்த பல பொய்யான போதனைகளை கிறிஸ்தவர்கள் பிடித்து கொண்டு இன்று பெரிய அதுதான் உண்மை என்று வாழ்கிறார்கள். அதி உயர்ந்த தேவனை அறிகிற அறிவை அவர் மிகவும் விரும்புகிறார். அவர் யெகோவா. உலகமும் அதன் ஞானங்களும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் அதி உயர்ந்த தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவரது பேர் என்ன தெரியாது. சரியாக பார்வோன் மாதிரி மோசே போய் சொன்னது தேவனுடைய வார்த்தை. அவனை என்ன சொன்னான்? பயண புத்தகம் 5:2. இஸ்ராயலை போகவிட யாவையின் வார்த்தையை கேட்க அவன் யார், எனக்கு யாவை யெகோவாவை தெரியாது, நாம் இஸ்ராயலை போக விடுவது பேய்களுக்கு தெரியும். அதி உயர்ந்த தேவன் யார் என்று விசுவாசித்து நடுக்கு. ஜேம்ஸ் 2:19. They shudder. Okay? நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையை கவனமாக கண்காணாத மெய்யான ஒரே தேவன் அவரை அறிய அவர் விரும்புகிறார். நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் எப்படிப்பட்டவர். சாதாரணமாக உலகத்திலே ஒருவரை ஒருவர் காண்கிறோம். எங்களுக்கு அவர்களை குறித்து எல்லாம் தெரியுமா? நாலாந்த மீன்பற்றார்கள். வட் அபவுட் அரசாங்க ஆபீசஸ் காரியாளர்களின்
எம்சி கச்சேரி மற்ற இடங்கள் எல்லாவற்றிலும் We don't know them. They don't know us. I mean, sit down and think. They don't know who we are. எங்களுக்கு தெரியாது அவர்கள் யார் என்பது. ஒரு தேசத்து ஜனங்களுக்கு தங்கள் ஜனாதிபதி பிரபு மந்திரி எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவருடைய குணம் என்ன, எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு முன்பாக அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படியாக செய்ய போவேன் நான் வெற்றி பெற்றால் என்ன சொல்லுவார்கள். தேர்தல் முடிந்தது, நான் அறிய ஒரு மனுஷன் சொன்னதை நிறைவேற்றுவத உலகம் அறிந்த உண்மை. சரி, வாழ்க்கையில் அவரை அறிகிற அறிவியலை எப்படி ஒருக்கா அறிய முடியாது. ஒருவர் எப்படிப்பட்டவர் என்று அறிய எவ்வளவு நெருக்கமாய் நாங்கள் பழக வேண்டியிருக்கு. அப்படி இருந்து பஞ்சாபிக்கு புருஷனை தெரியாது, புருஷனுக்கு பஞ்சாதியை தெரியாது, பெற்றோருக்கு பிள்ளைகளை தெரியாது. இட்ஸ் அ கன்ஃபியூஸ்ட் வேர்ல்ட். தேவனுக்கு மட்டும் எல்லாருடைய கேரக்டர் குணம் இருதயம் என்ன யோசிக்க போறோம். அஞ்சு வருஷத்தால் பத்து வருஷத்துக்கு அவருக்கு தெரியும். அவர் அறிவுக்கு எல்லை இல்லை. இவைகள் முக்கியம். நாங்கள் ஸ்ட்ராங்காக நெருக்கமாக விசுவாச வாழ்க்கை வாழ, ஸ்பெஷலி வென் வி கெட் இன் டெஸ்டிங் சோதனைகள், அப்படிப்பட்டவர் நாங்கள் தாங்குவதற்கு மேலதிகமாக சோதனை அனுப்பமாட்டார். ஒன்று குறைந்த 10:13 நோ அவருக்கு தெரியும் யாருக்கும் அவர்களுக்கோ இந்த வார்த்தை இன்றைக்கு தேவை. மனுஷருக்கு உலகக்கு நேர் சோதனை அல்லாமல் வேறு ஒரு சோதனை அனுப்பப்பட்டார். பலனுக்கு பேலாக சோதிக்கப்பட அவர் விடமாட்டார். அந்த பிரச்சனையில் சோதனையில் தாங்க
தக்கதாக, ஜெயிக்க தக்கதாக சோதனையின் நடுவில் கூட அதற்கு ஜெயித்து கொள்ள தப்பித்துக் கொள்ள வழியான வழியை உண்டாக்குவார். மெய்யான ஒரே தேவனையும் அவரது வார்த்தையாகிய மகன் இயேசுவின் அறிகிற அறிவிலே வளர நாங்கள் விருப்பத்தோடு இதை வாசித்து படித்து ஆராய வேண்டும். அது அவருக்கு பிரியமான காரியம். வேத வசனங்களை அறிந்திருக்கிறேன் அந்த அது முக்கியம். வார்த்தை வசனம் யாரால் கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவி அதி உயர்ந்த தேவனும் மகனும் ஒரே ஆவி அவர்களால் கொடுக்கப்பட்டது. எப்போதும் வாசிச்சிருக்கிறோம் இன்றைக்கு எருமையா 9:23 ஞானி தன் ஞானத்தை குறித்து புழுக வேண்டாம், பெலசாலி தன் பெலத்தை குறித்து புழுக வேண்டாம், பணக்காரன் தன் பணத்தை குறித்து புழுக வேண்டாம். இது என்னுடைய மொழிபெயர்வு, அதில் வரையில்தான் விளக்கிக்கொள். புழுகிறவன் பூமியிலே தயவையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற யெகோவா நான் என்று என்னை அறிந்து 2 உணர்ந்து அறிந்து மனம் யோசனைகள் இன்டலெக்ட் அறிந்து உணர்ந்து எங்கட உணர்ச்சிகளிலே அவர் உணர்ச்சி உள்ளத தேவன் எப்படியாக ஃபீல் பண்றார். தடவை ஆக்கிற ஃபீலிங் கட்டபோது உணர்ச்சிகள் அதிலேயும் அறிந்திருக்க வேண்டும். பார்த்தீங்களா, அறிந்து உணர்ந்திருக்கிறது. Do you have this? கூறுவது இதுவே அறிவாளி நான் ஞானத்திற்கு பெருமை பாராட்டம் வேணும்.
சுவாமி தன் பிறந்தை கூறுகிறேன். அதில் பராக்கிரமன் சும்மா பலசாலை படத்தில் என்னத்தையோ தூக்குறான் பாத்தியா, அங்க பார்க்கிறாய் பணக்காரர் பணத்தை குறைத்து பழக வேண்டாம். ஆனால் புழுகிறவன் இதை குறித்து பொழுதாட்டம் ஒருவன் என்னை அறிந்து விளங்கி கொண்டது, அறிந்து விளங்கி கொண்டது. இதனை நல்ல அறிந்து போடுகோ, அறிந்து உணர்ந்திருக்கிறது. உணர்வு இமோஷன்ஸ் ஓட்டப்பட்டியில ஓடுற கேர்ள்ஸ் பாய்ஸ் வேலைகள் தெரியுமா? ஓர யாரோடோ ஓடுறாங்களோ எந்த பெயர்லையும் தெரியா, அதுக்கு பிறகு தனியபடி அறிகிற கட்டில் முடியத்தான் பெயண்டு தெரிய வரும். மாயை மாயை என்றால் பெற சங்கி 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 இவைகளில் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் என்ற சொல்லு உனக்கு எதை ஞாபகம் ஓட்டுகள். பேப்டிசம் எடுக்கும் நேரம் குரல் வந்தது, இவரே என் நேச மகன். அங்கே இவரின் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். பார்த்தீங்களா, அவரை அறிவுற அறிவிலே நாங்கள் வளர பிரியமாய் இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். We must know him. சபையிலே இருக்கும் கிறிஸ்தவர் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் அறிவார்களா? நோ. சுவண்டிரா தெரியும், எத்தனையோ வருஷம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எனக்கு முன்னாலே வந்து கதைத்த நான் அவர்களின் வார்த்தையை கேட்டு புழுகி தரிக்கு தெரியும் சரிதா சுமதி மாதிரி கதைக்கு கூடிய ஆக்கள் புறஜாதிகளோடு அவர்கள் பிசினஸ் போகும் எங்கிட்ட இல்லை
நாம் யோசித்தது அதி உயர்ந்த தேவனுக்கு தெரியும் அவள் உண்மை. இன்றைக்கு பாவத்தை நான் வாஞ்சிக்க மாட்டேன், விழுந்து போக கிடந்து என்னமாம் சர்ச் நடத்துகிறார்களாம், சர்ச் என்னண்டு தெரியா, எப்படி அதி உயர்ந்த தேவனை அறிவது, காசு பயிரை யூதாசிசரே கொடுக்கப்பட்டது யெஷுவாவின் ஊழியத்திலே வேதவாதை சொல்லுகிறது. இடையிடையே மெதுவா அந்த ஊழியத்தின் காசை எடுத்து போடுவாங்க. இதில் இருக்கிறது வாசித்தார்களா தெரியுமா? சரி, அப்படியாக வஞ்சிக்கப்பட்டு பாவத்தினால் பாவத்துக்கு வஞ்சிப்பு உண்டு. நீ செய்தது சரி என்று இருப்பாய். அன்றைக்கு உதாரணம் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை விரும்பின டேவிட், கிங் டேவிட், உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டு ஒரு இன்னொருவரின் மனைவியை பார்த்து உண்டு அவளை இச்சித்து ரெண்டு அவளை வீட்டை கூப்பிட்டு மூன்று அவளோடு விபச்சாரம் பண்ணினான் நாலு. அவள் சொன்னால் சில நாட்களுக்கு பிறகு அவள் கற்பவதியான எப்படி இதை மறைக்க வேண்டும் என்று புரிச்சன்ன வீட்ட அனுப்ப பார்த்து கொண்டே இருந்தால் போவன் நீக்கறாய் வீட்டு போவன். அவன் சொன்ன உரிய சண்டை நடக்குது, நான் அப்படி போய் சந்தோஷமாய் குடும்பத்தில் இருப்பது அவன் போமாட்டேன்னு போச்சு. அதுக்கு பிறகு ஜுவாப் கமாண்டர் அவனிடத்தை சொன்னான், இந்த மனுஷியும் பொறிச்சன் ஊரியாவை முன் லைன்ல போடு, பிளான்ட் மர்டர், திட்டமிட்ட கொலை. அவன் முன்னாடி போட யுத்தத்தினை அவன் சேர்த்து போனான். டேவிட் என்ன செய்கிறான்? அவன் பொஞ்சாதி கற்பபதியாகி வந்தது வீட்ட கூப்பிட்டு எடுத்தான். இவர்கள் எல்லாவற்றையும் பார்த்த டேடியும் மகனும் நேசம் நாட்டம் தேக்க தரிச்சு அனுப்பினார். அவன் போய் முதலில் ஒரு நொடி மாதிரி கதையை சொன்னான். ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது, இன்னொரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆடு. இந்த மனுஷன் அந்த ஒரு ஆடு உள்ளவர்கள் அவன் ஆட பிடிச்சு கறியாச்சு சாப்பிட்டு போடுறான்.
எழும்பியது கோபம். டேவிடுக்கு அந்த மனுஷன் சாகத்தான் வேணும். இன்னமும் தான் செய்ததை உணரவில்லை. என் பாவம் வஞ்சிக்கும், பாவம் மயக்கம், பாவம் குருடாக்கம். அந்த மனுஷன் சாகத்தான் வேண்டும் என்று டேவிட் சொன்னதும் நீதான் அந்த மனுஷன். கவனித்துக்கொள், நீதான் என்று சொல்லுவதை டேவிட் சுத்த வஞ்சிப்பு. பாவம் வஞ்சிக்கும், பாவம் தொடர்ந்து பிடிக்கும், பாவத்தின மயக்கத்திலே இருக்கிறவர்கள் பாவத்தினால் தொடர்ந்து தங்களுக்கு ஒண்ணுமில்லை. நாங்கள் சர்ச் வச்சிருக்கிறோம், டேடியை மானே மாறிவோம், உனக்கு வஞ்சிப்பு பரிதாபம். பரிதாபம் உங்க மூன்று பேர் உள்ள குடியிருப்பு பெய்கள் இருந்தது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாத்தான் வராமல் பொம்பளைகள் சபையை விட்டு போன மாயமாலும் பொய் ராணிகள் உங்களுக்கு அட்வைஸ். என்ன பைத்தியம், ஞாபகம் வைக்கும் எல்லாரும், நாட்டம் போய் சொல்லும் வரை அவருக்கு தெரியவில்லை. இதற்கு முதல் படத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறான். நாட்டம் சொல்ல என்ன மாதிரி பாவம் வஞ்சித்தது, செய்து போட்டு மூடி போட்டார்கள். வேத வாக்கியம் சொல்லுகிற தன் பாவங்களை மறைக்கிறான் வாழ்வு அடைய மாட்டான். அறிக்க மட்டி விட்டு விழுகிறவன் இறக்கம் பெறுவான். எத்தனையோ காலங்கள் மாதங்களுக்கு முன்னே நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் விழுந்து போவீர்கள். சமாதுரை சரி, உனக்கதை ஞாபகம் இல்லையா? எப்பயோ சொன்னது அந்த இடம் அதில் இருக்காது. வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய், பாவம் வஞ்சித்தது போல நீதான் அந்த ஆள். பேய் சபையை விட்டு போல ராணிகளையும் ராஜாக்களையும் மாயமாலம் பொய் உள்ளவர்கள் உனக்கு ஆலோசனை சொல்லுவார்கள், ஒருவளை ஜப பண்ணுவார்கள். பிசாசின் குட்டிகள் பிள்ளைகள் அவர்களுக்கு உண்மையை
had a bonnet here. I was turning around. தேவன் இருந்தேன். உண்மையை கொண்டு வந்த மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். இதுதான் உலகம். அன்றா பிடிபட்டவர்கள் உண்மையை ஒழித்து வந்தார்கள். எல்லாம் தேவனும் the God of Israel வழியை கொண்டு வந்தார். அன்றா UNRWA காதுள்ளவன் கள் எல்லாம் வெளியே வந்தது. சரி, இப்பவும் வஞ்சிப்பு போனால் தங்களை தங்களை தாழ்த்தி இதுதான் நடந்தது. இந்த அருகே காசுகள் எல்லாம், இந்த அருகே பேங்க் புத்தகம், மனு தெரிவை மறுபடியுமாக தேவனுடைய மனுப்பை பேசு கட்டப்படலாம். நாங்கள் வறுக்க யார்? மனுஷன் எச்சோவின் ஊழியத்தை செய்ய முடியாது. எது ஊழிய? நீதிபதி. He is a judge. No, we won't do that. உன் பாவங்களை உங்களை கலைத்து பிடித்தது. உங்கள் பாவங்கள் உங்களை வஞ்சித்து குரடாக்கியது. நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே தேவன் உங்கள் ஆசீர்வாதங்களை துண்டிப்பார், வெட்டப்படும். என்ன விழும்புது இருதயத்தில் இருந்து? தாரி சொன்னால் உங்களுக்கு என்ன செய்து என்ன சொல்லுங்கோ, உங்களை வழக்க கொண்டு வாங்கோ பார்க்கிறேன். நான் அப்படியாய் பேசியிருக்கிறாய், நான் என்ன செய்தேன்? நீங்கள் வினக்க கோபப்பட இவ்வளவு இந்த ஐந்து நிமிஷமும் பேசியது ஒரு துளி கூட நான் நினைத்து வரவில்லை. டேவிட்டை வஞ்சிப்பில இருந்து அங்காரே சொற்கள் போனது. இருந்தோம் That's your problem. நீ பேயலோட வந்து புருஷனை கூட்டி வந்து விடுதலைக்காக உன் பேய்கள் அவனை ஸ்டேஜுக்கு முன்னாக போய் கையை உயர்த்து ஜெபம் பண்றன்னு சொல்ல, நீ போய் உனக்குள்ள இருந்த பேயர் அவனை அறியவில்லையா? நாக்க எடுக்கிறாயா? பேச இந்த குடியிருக்கும் துரத்தப்படாத பெயர் உங்களை சும்மா விடாது. மனத்தாழ்மையாக தாழ்த்தி விடுதலை
ஏற்றுக்கொள். அங்கே உள்ள யாருக்கும் எவர் மேலும் தலைமையில் கையை வைத்து ஜபம் பண்ண அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. கோராகூன் கூட்டமாவே ஆசரிப்பு கூடாததை அவர் ஊழியத்தை கொடுத்த இப்ப மோசேயில ஊழியமும் தேவையா? அங்கு போறார்கள், நிலம் பிளந்தது. உன்னை எந்த நேரத்திலும் சொல்லப்படவில்லை. நீ ஜனங்களை கூப்பிட்டு தலைமையில் கையை வைக்கலாம் என்று உனக்கு தெரியும். பரிதாபம் எத்தனை வருஷங்கள் வீணாக ஓடினீர்கள், வீணாக பாடுகளை பட்டீர்கள். அவருக்கு விருப்பமில்லாத வழிகளிலே தாண்டு கொண்டு போக போகிறீர்கள். வாழ்வு கிடையாது. அவரை நம்பாமல் பணத்துக்கு அழிஞ்சு போற அநீதி பொருள் அவரை நம்பாமல் சீட்டை நம்புகிறாயா? சீட்டு போட்டு யாரை நம்புகிறாய்? இந்த சீட்டு போடும் மனுஷர்களை அவர்கள் தான் கடவுள். சொல்ல வேண்டியதை சொல்லி இருக்கிறேன். உனக்கு தேவையானதை மனம் திரும்ப வேண்டியது நீங்கள். ஆனால் துரத்தப்படாத பேய்கள் போகவே போகாது. நவ ஒரு யூத மனிதன் சமாரித பட்டோடு நேச்சுவாக பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் வணங்கி சேமிக்கும் தேவன் யார் என்று அவர்களுக்கு தெரியாது என்று சொன்னார். லட்சே நாலு 20 பாப்பம். அவள வாழ்க்கையிலே நடந்தவைகளை Thank you.
அவர்களுக்கு சொன்னபோது ஆச்சரியப்பட்டார்கள். ஊருக்குள்ளே போய் எல்லாரிடமும் சொல்லி அந்த ஜனங்களை கூட்டி பார்த்தார். நாம் இருபதாவது வார்த்தை எங்களுடைய முன்பு இருந்த தாப்பன்மார் இந்த மலையிலே வணங்கி வந்தார்கள். நீங்கள் என்னடான்றார், எரிசலை தான் வணக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். பதினாக 21 பண்ணை நான் சொல்லுகிறதை நம்பும், நான் பிதாவிலே பிதா என்ன இருக்கிறது நமக்கள் ஒரு இடத்துல சொல்றான். நம்போ என்ன சொல்ல போற, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமாட்ட எங்கும் தடியை அதை உயர்ந்த தேவனை ஆராதிக்கும் காலம் வருகிறது. இங்க வருகிற வார்த்தை 22, நீங்கள் அறியாத ஒருவரை வணங்குகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறவரை வணங்குகிறோம். ஏன் விடுதலை யூதர்கள் வழியாக வருகிறது ஜனத்துக்கும், அதனால்தான் எல்லா தேசங்களும் அநேகமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறது. பாம்பு படம் எடுக்கிற மாதிரி மனுஷ குலத்துக்கு விடுதலை ஆசீர்வாதம் யூதர்கள் மூலமாய் மட்டும் யேசுவா ஒரு யூதன். காலம் வரவும் இப்பொழுதே
வந்திருக்கிறது. தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி டாடி விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை வணங்குகிறவர்கள் முழு இதயத்தோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். ஏன் ஆவியோடு என்றதை முழு இதயத்தோடும் என்று வாசிக்கிறேன். அதுதான் பெரும்பாலான மனுஷன் ஆவியல்ல, சுவாசிக்கும் சிருஷ்டி, a breathing creature, நெஃபெஷ். மற்ற மிருகங்கள் எல்லாமே நெஃபெஷ். Not pneuma, spirit, avi, no. The adutha payangara poyyara podare kareichavargalu ulle endravare nambappadugirathu thodangiyathu. மூன்றாவது நூற்றாண்டிலே அமெரிக்கா கனடா ஆரம்ப கிறிஸ்தவர்கள், யுகே ஐரோப்பா இன்னமும் விட்டப்பாடு இல்லை. நாம் அறியாத ஒருவரை தொழுது கொள்வது அபாயம். யாரும் அந்த இடத்தை எடுக்கலாம். சோ நாங்கள் நானாந்தம் டாடியையும் மகனையும் அறிந்து சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பார்வோர்கள் Who is Yahweh? I don't know him. And I can tell you. Janakali, I know about that. Krishavagal, I know about that. அவர் தம்மை குறித்து சொல்லியிருக்கிற வேத எழுத்துக்களை படித்து வாசித்து தியானம் பண்ணி எங்களுடைய டீச்சர் போதையர் ஆன ஏச்சு அவர் நடத்தல கேட்டு எனக்கு வணங்கவில்லை சொல்லி தரும். ஒன்று யோகானன் 2:27 நீங்கள் அவரால் பெற்ற பிரசன்னம்
உங்களின் நிலைத்திருக்கிறது. அவராலே டேடியாவை ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. The Holy Spirit, Daddy and Son, அந்த பூசின பிரசன்னம் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது உண்மையாக இருக்கிறது, பொய்யல்ல. அது ரெண்டு பேர் டேடியும் மாறும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. The teacher the spirit of truth உண்மையின் ஆவி, உண்மையின் மனுஷனாக ஊழியம் செய்தால் மறித்து ஒழுத்தழுந்து உண்மையின் ஆவி. So what? சூழ்நிலைகளிலும் தேவன் தாம் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பித்திருக்கிறார். முதலாவது கோபப்பட்டது மூச்சியோடு. அவர் சொல்ல சொல்ல அவர் அப்படி என்ற இப்படி என்ற அவருக்கு அவர்கள் கேட்காவிட்டா இவைகளை செய்து நம்பாவிட்டா அப்படி இப்படி பிறகு இன்னது காரியங்களை செய். கையில் என்ன வச்சிருக்கிறாய்? கோல் போடுகிற அந்த பாம்பை விட்டு ஓடினான் மோசே. கொதிப்பாடு, ஆனால் தேவன்தான் அற்புதத்தை நடப்புகிறார். மூச்சைக்கு வயது என்பதை அவன் வாழ்ந்தது 40 வருஷம் தேவன் அற்ற ஜனங்களோடு. தாய் சின்னர்ல சொல்லி இருப்பாள், நீ ஒரு அற்புதமான பரப்பு. உட்பட்ட பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை கொண்டு போட வேணும் பண்ணு. மோசேயை பிறந்த காலங்களில் பார்வோடும் மூலம் அறிவித்தான். அதனாலே தேவனை நம்பி இருந்த மோசேயின் தாய் அவளை ஒரு பட்டியலை வைத்து அனுப்பினது. உனக்கு உணர்ச்சிகள் உண்டு.
பக்கத்திலே நிற்கும் பொம்பளை பிள்ளை மேரியம். தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டவன் மோஷே என்கிற பேருக்கு அர்த்தம். எங்க தேவன் அனுப்பினான் பார்வோன் வீட்டுக்கு. பார்வோனின் மகள் ஆசைப்பட்டான் உங்களுக்கு தெரியும், முதல் 40 வருஷங்கள் மோஷே he learned everything in Egypt. அங்கே இன்ஜினியரிங் பட்டணங்களை கட்டினார். என்ன வேலை? ஜனங்கள் அங்கே இருந்து அழைத்து வர அங்கத்தை ஆக்களை பற்றி தெரியப்படும். பார்வோன் யார், மகன் யார், ஸ்கூலால கொண்டு போய் எங்களை காட்டினார்கள் தி அமெரிக்கன் ஜெஸ்விட்ஸ். சோ மோசேக்கு தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்று தெரியாதவர். எப்படி தெரிகிற? எவ்வளவு பொறுமையாக இருந்தார். அப்படி இருக்க கோபத்தை கிண்டி போட்டார். முதலாவது இடமாக அந்த இடம் முச்சடியின் மூடிக்கொண்ட
சோ மற்ற கதையின் தொடர்பு உங்களுக்கு தெரியும். ஜனத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை விடுதலையாக்க எய்த்தவிட்டு நீங்கி பாலும் தேரும் வழிந்தோடும் இடத்துக்கு கானாடுக்கு கொண்டு போக ஆயத்தம் பண்ணுகிறேன். அவர்களின் வேதனை குரல் என் பிரசன்னத்தில் வந்து அட்டியது. எய்த்தியர் அவர்களை போட்டு அட்டிமையாக ஒடுக்கிறதை கண்டேன். தேவன் மோசே நோக்கி, கம் மோசஸ், பாபுடன் போகவும் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் உன்னை அனுப்புவேன் வா. அப்பொழுது மோசே அவர்களை அவிதமாய் அழைத்து வர நான் மாத்திரம் அவன் அறியவில்லை. தேவன் அவனை தனியாக விடமாட்டார். அவருடைய வல்லமை எல்லாமே பார்வோனும் ஜனங்களை விடமாட்டான் என்பது எல்லாம் ஆழமாக மோசே அறிவில்லை. சொன்னான் அவர்களை அவருக்கு தெரியும் பார்ப்போம். போர் வீரர்கள், படை, குதிரை, ரதங்கள் 40 வருஷம் இருந்தவன் அவனுக்கு தெரியும். நான் யார் தனியா போய் கொண்டு வர? 18 அதுக்கு தேவன், நான் உன்னோடு இருப்பேன், நீ மக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் எங்கள் இந்த மலையில் தேவனுக்கு அந்த பேசிக்கொண்டிருக்க மலையில் ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்புகிறேன் என்பதற்கு எழு அடையாளம். அங்க போய் அவர்களை விடுதலையாக்கி இந்த மலை அடிகளை கொண்டு வந்ததன் பின் மோசே உனக்கு தெரிய வரும், நான் தான் உன்னை அனுப்பினேன், நான் உன்னோடு இருந்து விடுவித்தேன். மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேலில் போய் உங்கள் முன்னோர்களோட தேவன் உங்களை உங்களிடம் என்னை அனுப்பினான் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய பெயர் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நாம் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? தேவனுக்கு பெயர் உண்டு.
அவர்கள் தெரியாமல் வணங்குகிறவர்கள் கேட்டால் ஒவ்வொரு முண்டத்துக்கும் பெயர் உண்டு. நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் பெயர் உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பெயர். பில்லியன்ஸ் 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 ஸ்டார்ஸ் ஒவ்வொன்றுக்கு பேருண்டு. அவர் பேர் சொல்லி கூப்பிடுவார், டாடி. மிருகங்கள் பறவைகள் மரங்கள் எல்லாவற்றையும் பேர் உண்டு. பெய்களுக்கு பேர் உண்டு. கேட்கவில்லையா, உன் பேர் என்ன? தேவனுக்கு பேர் உண்டு. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி இருக்கிறேன். நிகழ்காலம் என்பவர் என்னை உங்களிடத்து அனுப்பினார் என்று இஸ்ராயலிடம் சொல்லும். பலவித காரணங்களை காட்டி அவனுக்கு அந்த ஊழியத்தை எடுத்துக்கொள்ள இருதயத்திலே ஒருவேளை பயம் அல்லது முடியாதண்டு எனக்கு பேச தெரியாது கொஞ்சம் வாய் சொல்ல பலவித காரணங்களை மோசே நம்பும்படி அவர் செய்யும்படிக்கு அவர்கள் முன்பாக நடத்த வேண்டிய காரியங்களை சொன்னார். ரைட். கோல் பாம்பாகியது கையை உள்ள வைக்கப்படி சொன்னால் எடுத்தது குஷரோகம் தண்ணீர் எடுத்து கீழே ஊற்றுப்படுகிய சொன்னால் அது இரத்தமாக மாறியது. அப்படியே ஆனாலும் மூச்சேவி செய்ய வேண்டியது. இந்த ரெண்டு அடையாளங்களும் கோல் பாம்பாகிறது கை குஷமாகிய நம்பாரும் உன் வார்த்தையை கேட்காமலும் இருந்தார். இப்பொழுது நீ நதியின் தண்ணீரை நீ மோசே எடுத்து
நிலத்திலே ஊற்று நதியில் எடுத்து தண்ணீர் காய்ச்ச நிலத்தில் இரத்தமாகும் என்றார். பத்தாவது வருஷத்தில் முன்புதான் இது வைந்தால் என்னாலே ஏனாலே எனக்கு தகுதி இல்லை, நான் பேச்சில் வல்லவன் அல்ல, திக்குவாய் கொன்ன மந்த நாமம் உள்ளவன், யகுவா பொறுமையாக இருந்தார். பாருங்கோ இன்னொன்று கோபம் வரல. மனுஷனுக்கு மாயை உள்ளாகிறவர் யார்? மோசே. உமையரையும் சபடனையும் பார்வை உள்ளவர், பார்வை இல்லாதவரை உண்டாகிறவர் யார்? யகோபாக நான் அல்லவா? அதனால் நீ போ, நான் உன்னோடு உன் வாயோடு இருந்து பேச வேண்டியதை உனக்கு கற்றுக் கொடுப்பேன். அதுக்கு அவர், நீ பிளீஸ் யாரையாவது அனுப்பும். அப்பொழுது யகோபாவின் உள்ள கோபம் கிண்டப்பட்டது. The first time we see God's anger kindle. Challa, 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 challa. Kakati, adi, idi, chakaburu. Appayam. Ondu nyayathirpavum ellai. ஆரோன் இருக்கிறான், அவன் உன்னோடு இந்த ஊழியத்தில் சேர்த்து உன் வார்த்தைகளை அவன் வார்த்தை வாயிலே போடு. உண்டு வாயோடு நான் இருந்து ஆரோனின் வாயோடையும் இருப்பேன். நீங்கள் செய்ய வேண்டியதை காட்டுவேன். நீ அவனுக்கு வாயாக, அவன் யாரும் மக்களோடு பேசுவான். இந்த விதமாக அவன் உனக்கு வாயாக இருப்பேன். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். அவன் பேசுவான், ஆனாலும் யூ ஆர் த லீடர், நீதான் உன் வார்த்தை அவன் வாயிலே போட வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுப்பிய தீர்க்கதரிசி யெஷுவாவின் வாயிலை போட்டார். பைலட்டு, பைலட்டு உபாத்தம் போது இந்த கோலை உன்னுடைய கையிலே அதிகாரம் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ இந்த அடையாளங்களை செய்வாய். கோல் அவருடைய அதிகாரம், இதனால் அடையாளங்களை செய்வாய். காதுள்ளவன் கேட்க கணவன். Okay, we will.
மாலை நேரம் செவன் ஸ்டார்ட் அண்ட் சன்செட். Receive the blessing. Yavarka, Yavava, Vasmarka, Yahir, Yavava, Panam, Velyaka, Vivraka, Eza, Yavava, Panam, Velyaka, Vasamika, Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதி, உங்களை காப்பார். யெகோவா உங்கள் பெயரும் தமது முகத்தை பிரகாசிக்கச் செய்து உங்களோடு கருமையாக இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாக திரும்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் பெயரும் பெறப்படும். தேவன் எப்படிப்பட்டவர்? யெஷுவாவின் டாடி என்பதை அறிகிற அறிவிலை வளர அவர் பிரியப்படுகிறார். அவரை அறியும் அறிவில் Not just be a Christian. புழுதாக 5, 10, 15 அதிகாரம் வாய்ச்சாங்க. அவரை அறிந்தாய கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வருகிறதா? எப்படிப்பட்ட ஒரு டாடி இருதயம் அவரை உழைச்சி மனதிலே வைத்துக்கொள். God willing, we will see you Sabbath day. வருகள். What about Vavonia? Where are you? உண்மைக்காக நீக்கம் யெஷுவாவின் சகோதரர்கள் சமாதரி கலிரட்சி மகனி அம்பலாசுரை பார்ச்சேனே. What's happening? What is happening? Nothing? God is made of a curry poach. தேசங்கள் எல்லாம் குழம்பி நிற்குது. இஸ்ராயலை பொறுத்த வரையில் குழப்பம் ஆயத்தமாக சும்மா வாசிக்காது. டாடியை எப்படி அறியலாம்? மூலமும் ஓகே ஷலோம்.